அடுத்த மாசம் ஒண்ணா அக்கம் பக்கத்துல எத்தனை பேர் சோறு போடுவாங்க, எவ்வளவு நாளைக்கு சாப்பாடு போடுவாங்க? தொழிலே இல்லை, ஆண் என்ன பெண் என்ன, சம்பாதிச்சுட்டு வந்தாதான் சாப்பிடணுன்ற சூழ்நிலை இருக்கும்போது கொரோனால சாகுறாங்களோ இல்லையோ, பட்டினியில சாகுறது என்னமோ உறுதியா தான் எனக்கு படுது. தனிமையா இருக்கிறது எங்களுக்கு ஒரு பாதுகாப்புன்னு சொல்லி சொல்றீங்க, ரைட்டு. ஆனா பாதுகாப்பா நாங்க வீட்டுல சும்மா உட்காந்துருந்து என்ன பண்றது, சாப்பாட்டுக்கு இல்லாம ரெண்டு குழந்தைங்க இருக்குது அப்படின்னா ஒரு 6 லிட்டர் பாலாவது வாங்கி தினசரி அந்த பாலை காய்ச்சி அதுல ஒரு 2 பிஸ்கெட் போட்டு குழந்தைங்க கொடுக்குற அளவுக்கு கூட வழி இல்லாத சூழ்நிலை தான் இப்ப தவிச்சிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். என் பேர் லக்ஷ்மி, நான் வந்து சென்னை மேற்கு மாம்பலத்தில் வசிக்கிறேன். நான் வந்து ஒரு 28 வருஷமாக ஆட்டோ ஓட்டின்ட்டுருக்கிறேன். இப்போ எப்படா ஆட்டோ ஓட்டுவோம், ரெடியாக இருக்கிற வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அரசாங்கம் சொல்லுதா இல்லையோ, எங்கள் நலனுக்காக, எங்கள் வீட்டு நலனுக்காக, நம்ம நாட்டு நலனுக்காக நாங்கள் பாதுகாப்பாக உள்ளதான் இருக்கோம். ஆனால் உள்ளேயே இருந்தாலும் கூட அத்தியாவசியமான பொருட்கள் இல்லாததுனால வேண்டி, உணவுக்காக வேண்டி வெளியே வரக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது. உங்களோட தேடி வந்து உணவுப் பொருள்லாம் கொடுத்தாங்கன்னா யாருமே வெளியே வர போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. இப்போ வேலைக்கு போகிறதே சம்பாதிக்கிறதுக்கும் வீட்டுக்கு அத்தியாவசியமான தேவைகளான பொருள் வாங்கிறதுக்கு தான் உபரியாக இருக்கிறத சேர்த்து வைப்பாங்க. அப்போது வேலைக்கு போகிறது சம்பாதிக்கிறது சாப்பிட்றதுக்காக தானே, அதுக்கே வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறோம். இப்போ எப்படியோ வண்டி ஓட்டுறதுக்குன்னு ரெடியாக காத்துட்டு தான் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் வெளியில் வந்தோம்னா சவாரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறது தான் இப்போது கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இப்போது இந்த ஊரடங்கு வந்து இப்போ போட்டிருக்கிறாங்க, இந்த 144, அது வந்து விலக்கிக் கொள்ளப்பட்டாலும் கூட 14 மேலே வந்து எங்களுடைய தொழில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து இன்னும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஜனங்கள்லாம் வெளியே வருவாங்களா, எதுக்காக வெளியே வருவாங்க, எப்படி வெளியே வருவாங்க, மறுபடியும் அந்த பழைய ரெகுலாரிட்டி வர்றதுக்கு எப்படி குறைஞ்சது ஒரு 15-20 நாள் பிடிக்கும் எக்ஸ்ட்ரா. இந்த ஏப்ரல் ஃபுல்லாக ஓடிடும், மே மாதம் ஃபுல்லாக வந்துடுது, லீவு நாளாக போயிடுது எங்களுக்கு. அன்றாடம் இப்போது கடை திறந்துருக்குன்னு சொல்கிறாங்க, 6 லேருந்து 2 மணி வரைக்கும் கடை திறந்துருக்குன்னு சொல்கிறாங்க, அரசாங்கம் சொல்லுது தான். ஆனால் திறந்துருந்தாலும் போய் வாங்குறதுக்கு எங்கள்கிட்ட வாங்கும் சக்தி இருக்கணும் இல்லையா? அன்றாடம் காட்சியாக இருக்கிறோம். இப்போது மாத சம்பளத்துக்கு போகிறவங்க இருந்தாலும் கூட இப்போ ரீட்டைல் கடையெல்லாம் இருக்குது அப்படின்னா சாமெல்லாம் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க, தினக்கூலிக்கு போகிறவங்க, வார சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறவங்க தான் வந்து வாங்குவாங்க. அவங்கள்ட்ட தினசரி இப்போ ஒரு பால் வாங்கணும்னா கூட 25 ரூபா வைக்கிறதா இருக்குது அன்றாடம். யார் கடன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, கடன் கொடுத்துட்டா வச்சுக்கோங்க, மறுநாளைக்கு அவன் எப்படி கொள்முதல் பண்ணுவான், அதனால கடன் இல்லைன்ற சூழ்நிலை ஆகுது. பாதி பேருக்கு மேலே வீட்டில் வெறும் கஞ்சி காய்ச்சி குடிச்சுட்டு இருக்கிறோம். இந்த இன்னைக்கு கூட பாருங்கள், நான் இருக்கிறது மேற்கு மாம்பலம் பகுதி, எங்களுடைய சக டிரைவர்கள்லாம் சேர்ந்து அந்தந்த பகுதியில் அவங்கவுங்க அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆட்டோ டிரைவருங்கள்லாம் வந்து சின்ன குழந்தைங்களாம் வச்சுட்டு இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஃபேமிலிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அந்தந்த பல வேறு நிறுத்தங்களில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த சந்தா தொகையெல்லாம் பிரித்து அதிலேருந்து ஒரு மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கி ஒரு வாரத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரிசி, பருப்பு, எண்ணெய், மாவு, கோதுமை மாவு, உப்பு, புளி மிளகாய், இந்த மாதிரி பொருள்லாம் பிரித்து கொடுக்குறாங்க. வேளச்சேரி பகுதியிலேருந்து மேற்கு மாம்பலத்தில் இருக்கிற எண்ணெயை தேடியும் இதோ வந்திருக்குது பொருள் வாங்கி வச்சுருக்குறேன். இருக்கு பாருங்க, இந்த கிட்டில் வந்து அரிசி இருக்குது, சோளம் பருப்பு இருக்குது, எண்ணெய் இருக்குது, மாவு இருக்குது, ஏதோ ஒரு 4 நாளைக்கு போடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் இது மாதிரி எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தான் புரியல. இப்போ வந்து நம்ம வந்து அன்றாட தொழில் செஞ்சு பிழைக்கிறவங்கள்ட்ட வந்து சேமிப்புங்கிறது இருக்காது. இந்த மாதிரி இப்படி வரப்போகுதுங்கிறது முன்னாடி தெரிஞ்சால் கூட ஒரு வாரத்துக்கு 4 நாளைக்கு வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் அன்றாடம் அவங்களுடைய மத்திய அத்து. இப்போது எங்கள் ரிலேஷனே எங்கள் அக்காவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு சுகர் பேஷண்ட்டு, கையில் காசு இல்லை, செலவுக்கு இல்லை, ஏதோ அரிசி கஞ்சி காய்ச்சியாவது உடச்சி நொய்யாக உடைப்பிச்சு கூட சாப்பிட்லாம். மாத்திரை வாங்கிறதுக்கு இல்லாமல் வீட்டில் இருக்கிற கேலண்டரு, குழந்தையோடைய நோட் புக்கில் பேப்பர்லாம் வந்து கட் பண்ணி கவர் ஒட்டி அதை மெடிக்கல் ஷாப்பில் கொண்டு போய் கொடுத்து அதுக்கு மாத்திரை அட்டையை வாங்கிட்டு வந்து நேற்றுக்கு அதை பயன்படுத்திருக்காப்புல சொல்கிறாப்புல என்கிட்ட. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஜனங்கள்கிட்ட வந்து வாங்கும் சக்தி இல்லாத போது கடை திறந்திருந்து என்ன பிரயோஜனம்? இப்போ அன்றாட இப்போ பொருள் வாங்கணும்னா கூட கையில் அந்த காசு இருந்தால் தானே வாங்க முடியும். அதுக்கு தான் என்ன சொல்ற, இந்த அரசாங்கம் வந்து குறை நாங்கள் சொல்கிறதுக்கு இல்லை, அரசாங்கம் வந்து நாங்கள் குறை சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால்
அவங்க செய்யற அந்த வழிமுறைகள்லாம் கொஞ்சம் சில மாற்றுதல் பண்ணா நல்லா இருக்கும். அடுத்த மாசம் 1ஆம் தேதிக்கு மேல இவங்க டோக்கன் கொடுத்து நாங்க இந்த பொருள் வாங்கறதுக்கு நாங்க எத்தனை பேர் உயிரோட இருப்போமோ சொல்றதுக்கு இல்லையே. இன்னைக்கு ஒரு எத்தனை பேர் எல்லாருக்கும் ஒரு அத்தியாவசியமான பொருள் கிடைக்குது? கொரோனால சாகுறாங்களோ இல்லையோ, பட்டினியில சாகுறது என்னமோ உறுதியா தான் எனக்கு படுது மனசுக்கு. இதே நிலைமை நீடிச்சுட்டு இருந்ததுன்னா எங்க தொழில் ஏற்கனவே பல்விதமான தொழில் நெருக்கடியில் இருக்குது. ஏற்கனவே இந்த கொள்ளை நோய் ஒரு பக்கம் வந்து எங்களுடைய வாழ்க்கையே தொழிலையே அழிச்சு இருக்கக்கூடிய நிலையில தான் இப்போ நாங்கள் இருந்துட்டுருக்கோம். என்னை மாதிரி ஏதோ கைத்தொழில் செஞ்சு சம்பாதிக்கிற குடும்பங்களில் பெண்கள் இருக்கிறபோது இவ்வளோ சிரமத்தில் இருக்கோம். இந்த மாதிரி வேலைக்கு செல்ல முடியாமல் இல்லத்தரசிகளாக இப்போ வீட்டில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கா, வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்க வருமானத்தை நம்பி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பாடு இதை விட ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குது. ஏன்னா கணவர் வேலைக்கு செல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்குது, மகன் வேலைக்கு செல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இப்போ வெளியூரில் வேலைக்குன்னு போயிட்டாங்க, அவங்க திரும்பி வர்றதுக்கு வழி இல்லாத இருக்குது, அவங்க பணம் அனுப்ப முடியாமல் நிலையில் இருக்கிறாங்க. குடும்பத்துக்கு தேவையானது இப்போ கணவர் வெளியில் போய் சம்பாதிச்சுட்டு வந்தால் தான் மனைவி பிள்ளைங்க சாப்பிடக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ரூபாயை கூட செலவு பண்ணுறதுக்கு கூட பார்த்து பார்த்து செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பொழுது சட்டியில் இருந்தால் தானே ஆப்பையில் வரும். அந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கணவர் சம்பாதிச்சு வந்து கொடுத்த பிறகு தான் அந்த வீட்டில் வந்து ஒளியை வைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பொழுது அந்த குடும்பம் ரொம்பவும் தத்தடிக்கிற சூழ்நிலை தான் நிச்சயமாக இருந்துகிட்ருக்குது. இந்த சூழ்நிலையை பார்க்கும்பொழுது அக்கம் பார்த்து வீடுகளெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் நாங்கள். இப்போ கணவன்மாரெலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் லாரி டிரைவர்லாம் வந்து வெளியூரில் இருக்கிறாங்க, அவங்க வர்றதுக்கும் வழி இல்லாத இருக்குது. இவங்களுக்கு வருமானத்துக்கு சம்பாதிச்சிருந்துக்கோ, அவங்க கொண்டு கொடுக்கக்கூடிய பொருளை வச்சு சாப்பிட்லான்னா அதுக்கும் வழி இல்லாமல் இருக்குது. அக்கம் பக்கத்தில் எத்தனை பேர் சோறு போடுவாங்க, எவ்வளோ நாளைக்கு சாப்பாடு போடுவாங்க? குடும்பம் மொத்தமும் பார்த்திங்கன்னா வறுமையில் இந்த கொள்ளை நோயினால அத்தியாவசியமான உணவு பண்டங்கள் கிடைக்காம அவங்க வந்து குடும்பத்தோடு அந்த குடும்பமே அழிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலையில் தான் இப்போ இருக்கிற சூழ்நிலை உருவாகிட்டு இருக்குது. இப்போ வந்து இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, பெண்கள் வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வெளியில் வேலை செஞ்சு சாப்பிட்றவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வாழ்வாதாரம் வந்து ரொட்டீனாக நடக்கும்பொழுது மட்டும்தான் அவங்களால அதை செயல்படுத்த முடியும். ஆனால் தொழிலே இல்லை அப்படின்ற சூழ்நிலையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, ஆண் என்ன பெண் என்ன சம்பாதிச்சு வந்தால் தான் சாப்பிடணுன்ற சூழ்நிலை இருக்கும்போது குடும்பத்தில் ஒருத்தர் ஒருத்தர் மனுஷன் மனுஷன் அடித்து சாப்பிடக்கூடிய சூழ்நிலை வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குமா என்னமோன்ற மாதிரி தான் இப்போ இருக்கிற சூழ்நிலை இருக்குது. இவங்க வந்து இந்த அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து கூட்டமாக சேராதீங்க, தனிச்சு இருங்க அப்படின்றாங்க. நாங்கள் தாராளமாக தனிச்சு தான் இருக்கிறோம். தனிமையாக இருக்கிறது எங்களுக்கு ஒரு பாதுகாப்புன்னு சொல்லி சொல்கிறீங்க, ரைட்டு. ஆனால் பாதுகாப்பாக நாங்கள் வீட்டில் சும்மா உட்காண்டிருந்து என்ன பண்ணுறது, சாப்பாட்டுக்கு இல்லாமல் அத்தியாவசியமான பொருள் கிடச்சிதுன்னு வச்சிங்கன்னா நிச்சயமாக யாரும் வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டோம். உணவுப் பொருள் வீடு தேடி வந்ததுன்னா யாரும் வெளியே வர வேண்டிய அவசியம் இல்லையே, வேலைக்கு போகணுன்ற அவசியம் இல்லை, எல்லோரும் வீட்டில் உட்காந்துருவோம். இப்போ அதை இப்போ 1ஆம் தேதி பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏப்ரல் 1ஆம் தேதி பிறந்தால் 4ஆம் தேதிக்கெலாம் வாடகை கொடுத்தாகணும். வாடகை கொடுக்குறவங்க நிலைமை என்ன? இப்போ சொந்த வீட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கும் என்ன பண்ணுவாங்க, 4 வீட்டு வாடகையை நம்பி அதை வாடகையை வாங்கி குடும்பம் நடத்துகிற ஹவுஸ் ஓனர்லாம் இருக்கிறாங்க. இப்போ வாடகை கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்க எப்படி இருக்க முடியும் வீட்டில், அவங்க வருமானத்துக்கு என்ன செய்வாங்க? இப்போ மார்ச் மாதத்தில் வேறு வந்து இந்த இயர் எண்டிங் ப்ராப்ளம்லாம் வேறு இருக்குது. மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கும் கஷ்டம், சம்பளம் போடுறதுக்கு வழி இல்லை. பேங்குக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திறந்து வச்சுருப்பாங்க, 4 மணி நேரம் செயல்படுன்றான். ஆனால் பணம் போடணுன்னா வா, எடுக்கணுன்னா 6 தேதிக்கு மேலே வா, இப்படியே சொல்கிறாங்க. பேங்க்கில் வேலை ஸ்டாக்டு ஆளுங்களும் இல்லை. இந்த மாதிரி இருக்கும்பொழுது வீட்டு வாடகை கொடுக்கணும், அன்றாடம் ரொம்ப ஒரு ஒரு 2 குழந்தைங்க இருக்குது அப்படின்னா ஒரு 6 லிட்டர் பாலாவது வாங்கி தினசரி அந்த பாலை காய்ச்சி அதில் ஒரு 2 பிஸ்கெட் போட்டு குழந்தைங்க கொடுக்குற அளவுக்கு கூட வழி இல்லாத சூழ்நிலை தான் இப்போ தவிச்சிட்ருக்குறாங்க எல்லாருமே. அதுவும் எங்கே பார்த்தாலும் இப்போ இந்த கொரோனான்னு சொல்கிறதுனால நோயினால் மட்டும் இந்த தாக்கம்னு சொல்ல முடியாது போல இருக்குது. இன்னும் இதனுடைய தொடர்ச்சி அந்த ஊரடங்கு உத்தரவு வந்து விலக்கிக் கொள்ளப்பட்டாலும் நோயினுடைய தாக்கம் குறைஞ்சாலும் கூட எங்களுடைய தொழில் நிமித்தம் பார்த்திங்கன்னா அதனுடைய வளர்ச்சி வந்து அது சரிபடையிறதுக்கு கண்டிப்பாக 1 மாதத்துக்கு மேலே ஆகும் போல இருக்குது. எங்களுடைய வாழ்வாதாரம் என்ன அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியாக இருக்குது. இப்போது பேர் ரஞ்சனி பாபு, கணவர் பேர் பாபு. நாங்கள் வந்து நாங்கள் 2 பேருமே டீ கடை வச்சு தான் உழைக்கிறோம். சரி, ஒரு வாரம் லீவுன்னு சொன்னாங்க. ஒரு வாரத்துக்கு லீவு வந்து அத்தியாவசிய பொருள்லாம் வாங்கி வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் மேலும் 15 நாள் லீவுன்னு சொல்லும்போது எங்களுக்கு அன்றைக்கி கடை திறந்தால் தான் எங்களுக்கு விலையே வைக்க முடியும்.
அது மாதிரி டைமில் ஒரு 15 நாள் லீவ் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் அடுத்த வேலை சாப்பாடுக்கு என்ன யோசிக்கிற நிலமையில் இருந்திருக்கோம். ரேஷன் அரிசி ஓரளவுக்கு நாங்கள் சாப்பிட்டாலும் அதுவும் தான் எவ்வளோ தான் சாப்பிட முடியுன்றது. நான் கடை தந்தானே எங்களுக்கு படை பண்ணுறது நாங்கள் கஷ்டப்பட்டு நல்ல டைமில் தான் இருக்கிறோம். என்ன பண்ணுறதுன்னு பார்த்தல பசங்கள்லாம் அது வேணும் இது வேணும் கேட்கும்போது எங்களால் எதுவும் செய்ய முடியல. கடை திறக்கலையே, இன்னும் 4 நாள் போனால் 3 வேலை சாப்பாடு இருந்து 2 வேலை ஆகிட்டு இருக்குது அப்படியே பசங்கள்கிட்ட சொல்லி பழகிறோம். 4 நாள் போனச்சுன்னா இன்னும் 3 வேலை சாப்பாடு 2 வேலை ஆகிடும். அதுக்கப்புறம் போக போக என்ன ஆகும் என்ன நிலமன்னு தெரியலடா, பார்த்தா இருக்கணும் நம்ம கஷ்டத்தை அப்படின்னு சொல்லி தான் வளர்க்குறோம். புரியுது நிலமை என்னன்னு, வெளியே நோய் நொடியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. வெளியே விடாமல் கஷ்டப்படாமல் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் எங்களுக்கு டீ கடை வச்சுருக்கிறோம் நாங்கள். இன்றைக்கி கடை திறந்து விலை வச்சுருந்தா நம்ம நம்பி கடை திறப்போம் போயிட்டு அரிசி வாங்கி தரலான்னு. இப்போ அந்த நிலமை கூட இல்லாமல் உட்காந்துட்டு வாடகை கூட இப்போ கடை வாடகை கொடுக்கணும், வீட்டு வாடகை கொடுக்கணும். அதை வச்சு தான் நாங்கள் எல்லாமே பண்ணிட்டு கிடந்தோம். எதுவுமே இல்லாமல் யார் எங்களுக்கு எதுவுமே பணம் காணும். அரசாங்கத்தில் 1000 ரூபா தரேன்றாங்க. அந்த 1000 ரூபா தந்து நாங்கள் என்ன பண்ணுறது, வாடகை தருத இல்லை கடை வாடகை தருத கரண்ட் பில்லு தருத இன்னும் ஓடின்னு இருக்கிறோம். அரிசி வாங்குறதா பருப்பு வாங்குறதா ரேஷனில் கொடுக்குறது என்ன 1 கிலோ 2 கிலோ தராங்க. எதை மாதிரி வரும் அரிசின்றது ஏதோ ஓரளவுக்கு கஞ்சியாச்சும் வந்து கொடுக்கல. அது மட்டும் பசங்களுக்கு தான் பண்ணுறது புரியலன்றாங்க. நம்ம ஏதோ ஒன்றைக்கு கடை திறந்து 1 கிலோ அரிசியை வாங்கி கொடுப்போம், அது கூட அந்த நிலமை இல்லாமல் இருக்குது. இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம். இதுதான் சொல்கிறேன், டீ கடை திறந்த கூட்டம் சேருதுன்னு சொல்லி நம்மளை பயமுறுத்துறாங்க. கூட்டம் சேருது, 4 பேர் சேர்ந்த மாதிரி கூடாதுன்றாங்க. வந்தாங்க நாங்கள் அப்படியே சாப்பிட்டு போகிறோன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்து அரசாங்கம் வந்து ஒத்துக்க மாட்டேங்குது. வந்தால் போலீஸ் அவங்க வந்து மிரட்டுறாங்க, உங்களை சீல் வச்சுருவோம், மூடிடுவோம், லைசன்ஸை கட் பண்ணுறோன்னு சொல்லி நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு பயம் வருது. இல்லை ஒரு 15 நாளுக்கு அப்புறம் அது மூடி இல்லாமல் போச்சுன்னா அதுக்கு மேலே கஷ்டப்படணும்னு பயந்துட்டு தான் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறோம். சொல்கிறது நல்லது தான் சொல்கிறாங்க, புரியுது. இதெல்லாம் அவங்களுக்கு அத்தியாவசிய பொருளுக்கே கொஞ்சம் கஷ்டப்படும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது தெரியலையே, இப்படி தான் யோசிக்கணும். என்ன பண்ணுறது தெரியலையே, இதே எப்படியே தொடருமா அப்படியே யோசிச்சுருந்தேன். என்ன செய்யறது என்ன செய்யறதுதான் யோசிச்சுருக்கோம். இப்படி தான் யோசிச்சு உட்காந்தா மன அழுத்தம் ஏற்படுது. ஐயோ நாளைக்கு என்ன நடக்கப்போகுது, நாளைக்கு என்ன நடக்கப்போகுது. முடியுது, உள்ளே நோயெல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. அது அட்டாக்கும் இது அட்டாக் ஆகும், உள்ளே சேஃப்ன்றாங்க. எல்லாமே கையெடுத்து கும்பிட்றாங்க, மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோன்றாங்க. கையெடுத்து கும்பிட்றாங்க, மன்னிச்சோன்னு கேட்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி வருமானத்துக்கு எதனால் வழி ஒன்று சாப்பாடுக்கு எதனால் வழி பண்ணி கொடுத்தாலும் பரவாயில்ல, வேறு எதுவும் கேட்கல. இதெல்லாம் வாடகை முடியும் எது ஒன்று பண்ணுறாங்க. இப்போ பயந்துட்டு தான் உட்காந்துக்கிறோம். அப்போது என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி அதுதான் யோசனை போட்டு உட்காந்துக்கிறோம். வேற எதுவும் கிடையாது, சாப்பாடுக்கு நிறைய சொல்லுவாங்க. என் பேர் ரவி, நான் டிரைவராக இருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 21 நாள் தடை பண்ணியிருக்கிறாங்க. இது எப்போ முடியும் தெரியாது. எங்களோட பொருளாதாரம்லாம் முடங்கி போயிருக்குது. நாங்கள் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, இந்த அரசாங்கம் பார்த்து எதனா உதவி செய்யணும். இப்படியே இருந்தால் எங்கள் நிலமை என்ன ஆகும் பாருங்கள். பால் கேட்டால் பால் கேட்டால் 2 மணிக்கு தான் கடை சொல்லியிருக்காங்க. 2 மணிக்குள்ள போனால் எதுவும் கிடையாது. இந்த 2 மணிக்குள்ளே நாங்கள் எப்படி வாங்குறது, காசு இருந்தால் தான் வாங்க முடியும். இந்த காசுக்கு அரசாங்கம் எதனா உதவி செய்யும். நான் கார் ஓட்டுறேன், ஓன் வண்டி தான் ஓட்டுறேன். எங்கள் ஓனருக்கும் இது கிடையாது, பிஸ்னஸ் கிடையாது. இப்போ எல்லாம் முடிக்க போயிருக்கோம். இப்போ நாங்கள் எங்கள் ஓனர் என்ன சம்பவத்தை தான் நான் வாங்க முடியும். எங்கள் ஓனர் என்ன சம்பந்தம் என்ன போக முடியும். அரசாங்கம் பார்த்து என்ன செய்யுங்க, அந்த நிலைமையில் தான் இருக்கிறாங்க. இது சொல்லணுன்ற அவசியம் இல்லை. பார்க்குறாங்களா எல்லாமே டீவில், எல்லா டிரைவரும், ஆட்டோ டிரைவர், கார் டிரைவர், இந்த டாக்ஸி டிரைவர், லாரி டிரைவர், பஸ் டிரைவர் எல்லோரும் அப்படி தானே இருக்கிறாங்க. நான் மட்டும் அப்படி இல்லை, எல்லா டிரைவரும் அப்படி தான் இருக்காங்க. டிரைவர் மட்டும் இல்லை, கூலியானதோ அண்ணாட தினக்கூலியானதோ மேஸ்திரி கொத்தனார் கார்பன்ட்ரு ஃப்ளம்பரு எல்லாரும் அந்த நிலங்கள் தானே இருக்கிறாங்க. அரசாங்கம் பார்த்து எதனால் உதவி செய்தால் நல்லாயிருக்கும். என்ன அரசாங்கத்தில் என்ன உதவி கேட்பீங்க நீங்கள், என்ன உதவின்றது சார்? அவங்க மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். என்ன செய்யணும் அரசாங்கத்தை? அவங்க தான் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க 1000 ரூபா கொடுக்க போகிறேன். 1000 ரூபா எத்தனை நாளைக்கு கொடுத்துருவாங்க உங்களுக்கு? 1000 ரூபா கொடுத்தா அது எத்தனை நாளுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்க அதை சொல்லுங்கள். 1000 ரூபான்றது நீங்கள் 5000 ரூபா நாங்கள் 6000 ரூபா கொடுக்கணும். 4 நாள் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ ஆகுது நீங்கள் வீட்டு செலவு கணக்கு பண்ணி பாருங்கள். அரிசி 1 கிலோ எவ்வளோ, பருப்பு 1 கிலோ எவ்வளோ, சக்கரை எவ்வளோ, பால் எவ்வளோ, நினச்ச பாருங்கள். காய்கறி இன்றைக்கி என்ன ரேட்டு ஒன்றும் நீங்களே யோசிச்சு பண்ணி பாருங்கள் என்ன ரேட்டு போயிட்டு இருக்குது. அப்புறம் 1000 ரூபா கொடுத்து அந்த 1000 ரூபா எத்தனை நாளைக்கு சாப்பிட முடியும்? ஒரு நாளைக்கு குறைஞ்ச 200 ரூபா வரும். அப்புறம் 1000 ரூபா கணக்கு கொடுங்க, 4 நாள் தான், 5 நாள் அவ்வளோதான். அதுக்கப்புறம் இவங்க 21 நாள் தர நீடிக்குமா என்னன்றது தெரியல, அது வேறு தெரியல. இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. இந்த 14ஆம் தேதிக்கு முடிஞ்சுமா முடியாதான்றதுக்கு அரசாங்கம் முடியும் சொல்லியிருக்கிறாங்க. முடிஞ்சு அதுக்கப்புறம் நாங்கள் பஸ்ஸு விட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போய் அதுக்கப்புறம் ரொட்டேஷன் கொடுத்தாலும் ஃபேமிலி என்ன வருது? இப்போ நான் முடியலாம் அப்புறம் எப்படி சார் அரசாங்கம்? அதுக்கு தானே அரசாங்கம் இருக்குது. சரி கட்ட முடியலன்னு சொல்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு அசிங்கமாக இல்லை. இது சரி கட்டணும், அவங்க தான் செய்யணும். பொருளாதார தகுந்ததே அவங்க தான் உதவி பண்ணணும். நிதி உதவியாவையோ இல்லை பொருளாதார உதவியாவோ அவங்க தான் செய்யணும். கவர்மெண்ட் தான் நம்மளும் செய்யணும். நம்ம போய் கவர்மெண்ட் எது கேட்குறோம் இல்லைன்றனால தான் கவர்மெண்ட் கேட்குறோம். கவர்மெண்ட் தான் நம்மளும் செய்யணும்.
அவங்க இல்லைன்னு எப்படி சொல்லுவாங்க? 4000 தரலன்னா முடியலனா கூட 3000 தரணும். லட்சம் இல்லை, 2 தவணையாக கொடுங்க, இல்லை லோன் கொடுங்க, மந்த்லி மந்த்லி வட்டி இல்லாமல் கட்டுங்க, கட்டுங்க சொல்லி பேங்க்கில் லோன் கொடுங்க. வாங்க அதை வச்சு உபயோகத்தி போல பேங்க்கை மூட்டாங்க, ஏடிஎம் மூட்டாங்க, எல்லாமே மூடிட்டாங்கன்னா பொருள் அதில் காசு கேட்க போகிறது யார்கிட்ட போய் கேட்கறது? கவர்மெண்ட் தான் கேட்க முடியும். நம்ம கவர்மெண்ட்டை கேட்காம வேறு யார்கிட்ட போய் கேட்க முடியும்? அரிசி இல்லை, பருப்பு இல்லை, சக்கரை இல்லை, எல்லாம் ரேஷனில் தராங்க. ரேஷனில் தரது யார் யூஸ் பண்ணுறாங்க? தரமான பொருளை தராங்க. தரமான பொருளுக்கு வாங்கிறதுக்கு பணம் வேணும், பணம் இல்லையே, பணம் இல்லைன்னா தான் கஷ்டப்பட்டு நடக்கிறோம். நான் போய் கரெக்டாக 20 நாள் ஆச்சு வேலைக்கு போயிட்டேன். 20 நாள் என் ஃபேமிலி நான் எப்படி ரொட்டேஷன் பண்ணிவிட்டேன். எனக்கு வேலைக்கு போனால் தான் காசு, வேலை கொண்டு எனக்கு காசு கிடையாது. நான் வேலைக்கு போகிற கஷ்டப்பட்டு தான் கிடக்குறோம். இதை சொல்கிறோம், சொன்னால் அரசாங்கம் கேட்கணும், கேட்டு உதவி செய்யணும். இது போல் கஷ்டத்தில் இருக்கும்போது குடும்பத்தோட நிலைமை எப்படி இருக்கு? குடும்பத்தில் நீங்கள் பார்க்குறீங்க, எனக்கு குடும்பத்தை கஞ்சி வச்சு குடிச்சிருக்கிறோம் சார். வெறும் கஞ்சி வச்சு குடிச்சுன்னு கிடக்குறோம், வேறு வழி கிடையாது. என்ன பண்ணுறது? இருக்கிறத தான் சாட முடியும். இல்லாத நாங்கள் பண்ண 14 நான் அதான் 1 வாரம் பந்து சொல்லி அது 21 நாள் சடனாக அனௌன்ஸ் பண்ண மாட்டீங்களா? அதுதான் தப்பு. இப்போ எப்படி, இப்போ 1 வாரம் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம், 21 நாள் எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? ஒவ்வொருத்தரும் நிலைமை நினச்சி பாருங்க. டீ கடை வச்சுக்கணும், டீ கடை தொடக்கூடாட்டாங்க, பால் கடை வச்சுக்கணும், பால் கடை டைம் கூட தொடக்கணுன்றாங்க, காய்கறி கட்டிட்டு காய்கறி கடை தொடக்கணுன்றாங்க. எல்லாமே டைமிங் டைமிங் நம்ம அந்த டைமுக்கு நமக்கு வெடி பணம் வரும். ஒரு வட்டி வாங்கினா கூட வட்டிக்காரன் கொடுக்க மாட்டேன்றான். நம்ம வெளில வந்தாதானே கொடுத்து வெளில போனால் போஸ்கரம் அடிக்கிறாங்க. எங்கே போகிறா, எதுக்கு போகிற, ஏன் போகிறேன்ட்டு நம்ம வட்டி வாங்க கூட சொல்ல முடியுமா? மட்டும் போயிட்டு இல்லை தண்டலை வாங்க கூட சொல்ல முடியுமா? எதுவுமே கிடையாது. அரசாங்கம் தான் எங்களுக்கு உதவி செய்யணும். இதுக்கு தான் அரசாங்கம் இருக்குது, அதுக்கு தான் அரசாங்கம் நம்பி தான் நாங்கள் ஓட்டு போடுறோம். ஓட்டு போகிற மக்களுக்கு அவங்க தான் ஹெல்ப் பண்ணணும். செய்வாங்கன்ற நம்பிக்கை இருக்குது, செய்வாங்க. சார், என் பேர் கதிர்வேல். சென்னையில் வண்டி ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கேன், 24 வருஷமாக. அது ஆட்டோ தான் முதல்ல என்னுடைய வாழ்வாதாரம். ஆட்டோ ஓடிச்சு தான் ஒரு டெய்லியாக என்னுடைய பேசிக் குழப்பு எல்லாமே. இப்போ இந்த 21 நாள் தடை பண்ணதில் ரொம்ப சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமான நிலை. முதலாளிங்கன்னா வீட்டில் இருக்காங்க, தொழிலாளிங்கன்னா ரோட்டில் நிற்கிறோம். இதுக்கு அரசாங்கம் கொடுக்குற இது வந்து கண்டிப்பாக 10,000. 1000 ரூபான்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ரெண்டாவது, இந்த ஆட்டோ ஓட்டணும்னு தனியாக கொடுக்குறதுன்றது வந்து ஒரு பர்மிட்டை பேஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா ஒரு 80% ஆட்டோ தொழிலாளி வந்து நல்லா நல்லா குழப்பம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். நீங்கள் வந்து இதில் கொடுக்குறேன்றாங்க, நலவாரியத்து மூலியமாக கொடுத்தாங்கன்னாக்கா அது நலவாரியம் எத்தனை பேர் பதிவு பண்ணாங்க பண்ணலான்றதெல்லாம் தெரியல வேறு. அதனால் ஆட்டோ பர்மிட்டை பேஸ் பண்ணி ஒரு கொடுத்தாங்கன்னா ஒரு 80% தொழிலாளிக்கு அது போய் சேரும். அந்த கொடுக்குற அரசாங்கம் கொடுக்குற இது, நாங்கள் அரசாங்கத்தை கொடுத்த சொல்லலை. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை கொரோனாவில் இந்த மாதிரி நாங்கள் வீட்டோட தான் இருக்கிறோம். இப்போ பார்க்க போனால் இதை இப்போ தான் நான் 3 மணிக்கு தான் சாப்பிட்டு வரேன். காலையில் ஒரு டீ சாப்பிட்டேன், ஒரு 2 பிஸ்கட் சாப்பிட்டேன். அதோடு வந்துட்டு இப்போ தான் சாப்பாடு செஞ்சாங்க வீட்டில், சாப்பிட்டு தான் வந்துட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். 3 மணிக்கு தான் சாப்பிட்டேன் நான். அந்த மாதிரி நைட்டு எப்போ சாப்பிட்றது, சாப்பாடுக்கு நான் வழிஞ்சிடும். நாளைக்கு பாலுக்கே 25-50 ரூபா ஆகுது, பால் கிடைக்க மாட்டேன்னு. நம்ம கையில் காசு இல்லை முதல்ல. இன்னும் காசு இருந்தால் தானே போய் பொருள் வாங்குறதுக்கு இல்லை, கடை திறந்துருக்குன்னு சொல்கிறாங்க. அத்தியாவசிய பொருள் வாங்குறது பணம் இல்லை கையில். நாங்கள் அன்னன்னைக்கு உழைச்சி அன்னன்னைக்கு சாப்பிட்டு அந்த மாதிரி இருந்துட்டோம். திடீர்னு அந்த மாதிரி வீட்டோட இருங்கன்னாக்கா நாங்கள் எங்கே போய் யார்கிட்ட போய் என்ன கேட்குறதுன்னு தெரியல. அவ்வளோ கஷ்டப்படுறோம் இப்போ, ரொம்ப ஒரு நாள் சொல்ல முடியாத ரொம்ப வேதனைப்பட்டு வருகிறோம். அதனால் அரசாங்கம் வந்து இதை கொஞ்சம் இது பண்ணி எங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை கொஞ்சம் பார்த்து இது பண்ணணும். நான் வந்து வெஸ்ட் மாம்பலம் கிளையில் இருக்கோம், வெஸ்ட் மாம்பலம் மேற்கு மாம்பலம் இருக்க ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கோம். உங்கள் ஆட்டோ ஸ்டாண்டில் எத்தனை பேர் உறுப்பினர் இருக்கு மொத்தம்? 15 பேர் இருக்காங்க. 15 பேர் நீங்கள், 15 பேரோட லைஃப் எப்படி இருக்குது? 15 பேர் அது இதே தான், எல்லா நிலமும் அதே தான். எல்லாம் என்ன ஆட்டோ ஸ்டாண்டில் சின்ன எல்லாம் 2 வயசு 3 வயசு குழந்தையெல்லாம் வச்சுருக்காங்க, 2 டிரைவர் 2 டிரைவர். ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் பெரிய பசங்க காலேஜ் படிக்கிறாங்க, ஸ்கூல் படிக்கிறாங்க, 10th படிக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. எல்லோரும் வாடகை வீட்டில் தான் இருக்கோம். ரெண்டாவது சொந்த வீடே கிடையாது எங்களுக்குலாம், சொந்த வீடே கிடையாது யாருமே. ஒரு ஸ்டாண்டில் தானே 2 பேர்னா ஹவுசிங் போர்டில் இருக்காங்க, இல்லை இருந்தால் அந்த ஹவுசிங் போர்டில் இருக்காங்க. அந்த ஹவுசிங் போர்டு வாழைத்தோப்பில் இருக்காங்க ஒரு 2 பேர், அவ்வளோதான். நாங்கள் எல்லாம் காசு எல்லாம் வாடகை வீட்டில் தான் இருக்கோம். சென்னையில் 25 வருஷமாக நான், 40 வருஷமாக எனக்கு பிறந்த 10 வருஷம் நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கோம். எங்கள் அப்பா வாடகை வீட்டில் தான் இருந்து போய் சேர்ந்துட்டு நாங்களே இப்போ வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். சென்னையில் சைதாப்பேட்டில் தான் பூர்வீகம். இவ்வளோ வருஷக்காலமாக இங்கே தான் இருக்கிறோம். இங்கே 15 பேரும் நீங்கள் பேசிக்கிறீங்களா இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில்? ஃபோனில் தான் பேசிக்கிறோம் எல்லோரும். ஃபோனில் தான் எதனா என்ன காலையில் எப்படி இருக்குது, என்னப்பா நிலமை எப்படி இருக்குது, என்ன பண்ணுற அப்படின்னு ஃபோனில் தான் எல்லோரும் ஃபோனில் தான் காண்டாக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். டெய்லி ஒவ்வொருத்தரும் பேசுவாங்க, இந்த மாதிரி சாயந்தரம் பேசுவாங்க, இல்லை காலையில் பேசுவாங்க, வெளியூர்லாம் பேசுவாங்க. சொந்தக்காரெல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்பான். யாரும் உதவிக்கு நம்ம கொண்டு எல்லாம் எல்லோரும் நம்மள மாதிரியே இருக்காங்க. நம்ம போய் அடுத்தவங்ககிட்ட எங்கே கேட்குறது, நம்மள மாதிரி தான் இருக்காங்க அவங்களும். எல்லோரும் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க தான் எல்லாருமே. அண்ணன் பேச்சுக்க அண்ணன்னைக்கு ஏதோ உழைச்சி அண்ணன்னைக்கு நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம். திடீர்னு இப்போ 21 நாள் வீட்டில் இருங்க, நம்ம உடங்கி போய் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்குது. டியூ கட்டுறவங்களோட நிலமெல்லாம் எப்படி இருக்கும்? ஏன்னா எல்லாரும் சேட்டுக்கிட்ட காசு வாங்கியிருப்பாங்க. வாங்கியிருக்காங்க டியூ கட்டுற, அதான் என்ன சீல இது வரைக்கும் ஒன்றும் வரல நியூஸு.
அவன் வெளியே நம்ம வெளியே வந்து தான் கேட்பான் டியூ கட்டுறதுக்கு எப்படி என்னான்னு போய் நம்ம சொல்லிட்டு வரணும். இப்போ முடியாது. இப்போ பார்த்தா கூட சென்னையில் ஆளே கிடையாது. முதல்ல எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க, இப்போ ஸ்கூல்லேயே விட்டாங்க. இன்னும் இப்போ நம்ம 26 ஏப்ரல் மேக்கு அப்புறம் இன்னும் ஜனம் கொஞ்சம் பேர் ஊருக்கு போயிடாங்க. வண்டி போக்குவரத்து ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா சென்னையில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆட்டோ எடுத்து ரோட்டில் வந்தால் கூட சவாரி வர்றதுக்கு ஆள் கிடையாது. அந்த மாதிரி நிலமையில் இருக்குது. இப்போ 75% பேர் எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க இந்த கொரோனாவுக்கு பயந்துங்கன்னு. அதனால் அந்த மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் இந்த 15 பேர் வீட்லேயும் இந்த மன அழுத்தம் இருக்கா? எல்லாருக்குமே ரொம்ப மன அழுத்தம், மன உளைச்சல் தான் இருக்கிறோம். வெளியே சொல்ல முடியாத நிலமையில இருக்கிறாங்க. எல்லாம் என்ன 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 மன அழுத்தம், எப்படிப்பட்ட மன அழுத்தம் இருக்குது? எல்லாம் வாழ்வாதாரம் தான், பொருளாதாரம் கம்மியாக இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லையே. எல்லாம் மெயின் அதுதானே. இப்போ நம்மளுக்கு வந்து அன்னனைக்கு சம்பாரிச்சு அன்னனைக்கு வீட்டில் கொடுப்போம். இன்றைக்கி 200 ரூபா வந்து 200 ரூபா வீட்டில் கொடுப்போம். அவங்க ஏதோ வீட்டுக்கு காய்கறி வாங்குவாங்க, டெய்லி பாசா இதுவாங்க, பருப்பு எல்லாம் வாங்கி அதை அப்படியே சாப்பிட்டு இருந்தோம். மொத்தமாக சேர்த்து வச்சுருந்து வாடகை கொடுப்போம், அந்த மாதிரி இருந்தாங்க. இப்போ எல்லோரும் இந்த மாதிரி இருக்கும்போது எல்லாம் அந்த வீட்டில் இருக்கணும், எதுவும் கேட்க முடியல, நம்மளும் எதுவும் பேச முடியல, அந்த மாதிரி அப்படி இருக்குது. இதுக்கு என்ன தான் இப்போ இந்த 14 நாள் நீடிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நீடிச்சுன்னா என்ன பண்ணு தெரியல. அரசாங்கம் தான் முடிவெடுக்கணும். நம்ம அரசாங்கம் தான் குறை சொல்ல முடியாது. அரசாங்கம் அந்த எங்கள் கோரிக்கை நாங்கள் சொல்கிறோம். அரசாங்கம் 1000 ரூபாய்ன்றது ரொம்ப சாதாரணம். இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிறவங்க விலைவாசி விற்கிறதுக்கு வந்து சாதாரணம். 1000 ரூபா எடுத்துகிட்டு போனால் 2 நாளில் வேலையாகி போயிடும். இருக்கிற ஒரு வீட்டில் 4 பேர் சாப்பிடணும், எல்லாம் வாங்கணும் அப்படின்னு நான் 1000 ரூபா வச்சுட்டு என்ன பண்ணுறது? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வாழ்ந்துட்டுருக்குறோம். யூனியன் உங்கள் சிஐடி யூனியனுக்குலாம் நீங்கள் தகவல் தெரியுமா? நீங்கள் பேசியிருக்கீங்க அதை பற்றிலாம்? தகவல் தெரியும். சிஐடி யூனியன்லாம் சொல்லியிருக்கோம். அவங்க அதான் அரசாங்கத்தில் கேட்டிருக்கோம், கோரிக்கை வச்சுருக்கிறோம். நீங்கள் எப்படிப்பட்ட கோரிக்கைகளை கேட்க வச்சுருக்கீங்க நீங்கள்? அரசாங்கத்தில் சிஐடிலாம் அவங்க அதான் இந்த 1000 ரூபா எங்களுக்கு வந்து ஆட்டோ ஓட்டணும்னு பத்தாது, குறைஞ்சபட்சம் ஒரு 5000 ரூபாவது கொடுக்கணும். அதுவும் அந்த பர்மிட்டை பேஸ் பண்ணி கொடுத்தா தான் எங்களுக்கு வந்து அந்த கட்டுப்படியாகும். நலவாரியன்றது வந்து நிறைய பேர் பதிவு பண்ணல. அதாவது பர்மிட்டை பேஸ் பண்ணி கொடுத்தா இப்போ ஒரு ஆள் ஓனர் வந்து 2 வண்டி வச்சுருந்தா கூட ஆட்டோ அவர் 2 வண்டி அவர் ஓட்ட போதில்லை. ஒரு டிரைவர் ஓட்டுவார், இவர் 1 வண்டி ஓட்டுவார். அவர் கொடுத்தாருனா அவர் டிரைவருக்கு கொடுத்துருவார், என்னப்பா உன்னோட எதுக்கு வந்திருக்குது நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துருவார். அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா 80% டிரைவர்களுக்கு போய் சேரும். இந்த மாதிரி இருந்ததுன்னா நிறைய பேர் வாங்க முடியாமல் ரொம்ப திண்டாடுவாங்க, எனக்கு கிடைக்கல உனக்கு கிடைக்கல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுதான் இந்த சிஐடி சங்கத்து மூலமாக சொல்லி கொஞ்சம் இது பண்ணியிருக்கேன். நாங்கள் வணக்கம், என் பேர் துர்கா பிரசாத், ஆட்டோ டாக்ஸி ஓட்டுநர் சங்கத்தினுடைய மாவட்ட துணைத் தலைவர். என்னுடைய குடியிருப்பு பகுதி திருவான்மியூர். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 280,000 ஆட்டோ ஓட்டுநருக்கான பர்மிட் தமிழக அரசு வழங்கியிருக்கு. இந்த தமிழக அரசு வழங்கிய 280,000 ஆட்டோ பர்மிட்டை வைத்துக்கொண்டு அதை துறை சார்ந்த பல்வேறு ஆட்டோ தொழில் நம்பியிருக்க துறை சார்ந்த தொழிலாளர்களுக்கு மொத்தம் 20,000 பேர், மொத்தம் 300,000 குடும்பங்களுடைய வாழ்வாதாரத்தை இந்த கொரோனா என்ற கொடிய நோய் வந்து வாழ்வாதாரத்தை பாதிச்சிருக்கு. உலகம் முழுவதும் கொடிய நோய் வந்து பரவியிருக்கேன்னா பரவியிருக்கு. அதில் வந்து ஆட்டோ தொழிலாளியோட கூடுதல் பங்கு இருக்குன்னா ஆட்டோ தொழிலாளி வந்து எப்படி இருக்கிறான், அவனோட நிலைமை என்ன, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தினந்தோறும் அன்றாட கூலியாக வரக்கூடிய பழத்தை வைத்து கொண்டு வண்டியை ஓட்டி பணத்தை வைத்து கொண்டு எந்த வித சேமிப்பும் இல்லாமல் எங்கள் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் பந்து, அரசு சொன்னது ஒரு நாள் பந்தை மட்டுமே கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு கடைப்பிடிச்சி போயிட்டு இருந்தோம். திடீரென்று ஒரு வார காலம் நீட்டிப்பு என்று சொன்னாங்க. ஒரு வார கால நீட்டிப்பு என்பதும் கிட்டத்தட்ட 21 நாள் நீட்டிப்பு ஆகும்போது எங்களுடைய வாழ்வாதாரம் முழுவதும் பாதிக்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 36 மாவட்டம் எங்கள் தொழிற்சங்க மாவட்டங்களை 36 மாவட்டமாக பிரித்து தொழிற்சங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். சென்னையில் மொத்தம் பார்த்திங்கன்னா எங்கள் அமைப்பின் கீழே ஒரு 13,000 தொழிலாளி இந்த அமைப்பு கீழே இருக்கிறாங்க, எங்கள் அமைப்பின் கீழே இருக்கிறாங்க. ஆனால் சென்னையில் ஓட்டக்கூடிய ஆட்டோ தொழிலாளர்களோடு 75,000 பேர், அதை சார்ந்த டிங்கர் பெயிண்டர் லைனர் சேர்த்தா கிட்டத்தட்ட ஒரு 80,000 பேர் தொழில் நம்பியிருக்கிறாங்க. 80,000 தொழிலாளியுடைய குடும்பத்தையும் இன்னும் கேள்விக்குறியாக நிற்குது, பெரிய கேள்விக்குறி. ஏன்னால் அன்றாட பிழைப்பை நோக்கி, அன்றாட வருமானத்தை நோக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்போது அன்றாட கூலியாக இருக்கிறோம், எங்களுக்கு வந்து சேமிப்பு கிடையாது. சேமிப்பு என்பது பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது. இன்னும் பார்த்திங்கன்னா தின ஃபைனான்ஸ், தினந்தோறும் வட்டிக்கு வாங்கக்கூடிய தின ஃபைனான்ஸ் கட்டிகிட்டு இருக்கிறோம். மாதந்திர வாடகை 80% தொழிலாளி ஆட்டோ தொழிலாளி வந்து வாடகை வீட்டில் குடியிருக்கிறாங்க. எங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கக்கூடிய எங்களுடைய வாடகை சொந்த வீடாக தமிழ்நாடு குடிசை மாற்ற வீடுல எங்களுக்கு வாடகை ஒரு வீடு சொந்தமாக கொடுக்கணும்னு சொல்லி கோரிக்கையே இருக்குது. ஆனால் அரசு செவி சாய்க்கலை, கொடுத்ததா கூட இது காப்பாற்ற ஒரு சூழல் இருக்குது. இந்த காலகட்டங்களில், இந்த நெருக்கடியான காலகட்டங்களில் இந்த ஆட்டோ தொழிலாளியை காப்பாற்றுவதற்காக நாங்கள் தொழிற்சங்கத்தை மூலமாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துகிட்ருக்குறோம். நாங்கள் எல்லோரும் தொடர்ந்து எங்கள் தொழிற்சங்க உறுப்பினரை தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறோம். எங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுக்கு என்ன பண்ண முடியும்னு யோசிச்சிருக்கிறோம். எங்களை ஸ்டாண்டுகள் இருக்க சிறு சேமிப்பை வைத்துக்கொண்டு அங்கே அடுத்த ஆட்டோ தொழிலாளியே நிறுத்த தொழிலாளர்கள் இருக்கிறவங்களுக்கு முடிஞ்சவருக்கு உதவி பண்ணுங்க. இந்த ஒரு உதவி என்பது ஒரு வார காலத்துக்கு மட்டுமே பத்தும்,
மீதி இன்னும் 14 நாள் இருக்குது. இந்த 14 நாள் வாழ்வை தள்ளுவதற்கு நாங்கள் ரொம்ப போராட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அரசு சொன்ன ஒரு 1000 ரூபா வந்து அறிவிப்பு என்பதெல்லாம் பத்தாது. நாங்கள் எங்களோட கோரிக்கையை நாங்கள் முதலமைச்சரோட வச்சுக்கோ, எங்கள் குடும்பத்துக்கு 10000 ரூபா கொடுக்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்கிறோம். ஆனால் அரசு சொல்லுது இப்போ 1000 ரூபா தான், அந்த 1000 ரூபா கூட நல வாரியத்தில் பதிவாக இருக்கிறவங்க மட்டுமே கிடைக்கும் அப்படின்றாங்க. நாங்கள் எங்கள் கோரிக்கை என்னென்னா, ஆட்டோ தொழிலில் இருக்கக்கூடிய பர்மிட் கொடுத்த எல்லா நபருக்கும் இந்த படத்தை கொடுத்தா இது பேர் உதவியாக இருக்கும். அதுவும் 1000 ரூபா இல்லை 10000 ரூபா கொடுத்தா பேர் உதவியாக இருக்கும்னு தான் எங்களோட கோரிக்கை. அது ஒட்டி தான் வாடகை வசூல் என்பதும் வண்டி வண்டிக்கு கொட்டக்கூடிய மாதாந்திர தொகை டியூ மாதாந்திர கட்டணம் இஎம்ஐ அது கூட கட்டது நிலை மேலே. ஆனால் தனியாக வங்கியில் வந்து வாங்கினா வங்கி மத்திய அரசு வங்கியில் 3 மாதத்து காலத்துக்கு இந்த தொகையை வந்து வசூல் பண்ணக்கூடாது மத்திய அரசு அறிவிச்சிருக்கு. ஆனால் தனியார் ஃபைனான்ஸில் தான் இப்போ ஆட்டோ தொழிலருக்கு பெரும்பாலும் தனியார் ஃபைனான்ஸில் தான் வண்டியை வந்து தொகை வாங்கி கடன் பெற்றுக்கிறோம். அந்த கடன் தொகையை திருப்பி செல்வதற்கு எதுவுமே பண்ண முடியும். ஏன்னா இந்த மாதிரி கடன் தொகையை கொடுத்தவங்களும் அவங்களும் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிற காரணம் அதில் அவங்க நெருக்கடி கொடுப்பாங்க. நெருக்கடி காலத்தில் எங்களால் சமாளிக்க முடியாதில்ல. இந்த 14 நாள் வாழ்வாதாரம் 14 நாள் தடை மீறி பிறகும் நான் வண்டி எடுத்து ஓட்டவ தயாராக இருந்தால் மக்கள் வருவாங்களா எங்களுக்கு அச்சம் இருக்குது. மக்கள் வண்டியில் ஏறுமா? மக்கள் ஏறினா தான் எங்களுக்கு பொழப்பு. மக்கள் ஏறுமா? மக்கள் இப்போ இன்றைக்கி சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, முரசாரா தொழிலாளி, அணித்திரட்டப்பட தொழிலாளி எல்லாம் அணித்திரட்டப்பட தொழில் எல்லாருமே சென்னையிலேருந்து புறநகரில் நோக்கி இருக்கிறனால ஃபுல்லாக பாதி பேர் புறநகர் நோக்கி போயிட்டாங்க, சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. அப்போது யார் இங்கே வந்து இந்த தொழில் செய்கிறதுக்கு வருவாங்க? தொழில் செஞ்சார் வந்தாலும் யார் பேசஞ்சராக வருவாங்க? தொழிற்சங்கம், இந்த தொழிற்சங்கத்தை அமைப்பு மூலமாக எங்களுக்கு இருந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா எங்கள் தொழிற்சங்கம் ஒரு 10000 கிளைகள் இருக்குது. ஒரு 10000 கிளையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்கிட்டையும் தொழிற்சங்க தலைவரின் அடிப்படையில் நாங்கள் எல்லோரும் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம். இந்த வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்கான சூழலை அவங்க இருக்கிற சிறிய சேமிப்பை பயன்படுத்தி இது ஒரு வார காலத்துக்கான எல்லா விஷயத்தையும் பண்ணோம். தொடர்ந்து அடுத்த கட்ட அரசுக்கிட்ட போராடுவோம், முறையிடுவோம்னு சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே கோரிக்கை கொடுத்துருக்கோம், அந்த கோரிக்கை விண்டத்துக்கு முறையிடுவோம் சொல்லியிருக்கிறோம். எக்காரந்த கொண்டும் மன அழுத்தத்தை போயிடாதீங்க. முடிஞ்ச வரையும் உங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறதுக்கு சுயமாக பல விஷயங்களை முயற்சி பண்ணுங்கள். உங்களை குடும்பத்தோடு இருங்க. அரசு சொன்ன விஷயங்களுக்கு விதிகள் கட்டுப்பட்டு நீங்கள் சுயமாக இருந்து தொடர்ந்து உங்களோட பேசிட்டு தொடர்ந்து தொடர்போடு இருங்கன்னு சொல்லி வலியுறுத்திருக்கிறோம். அரசை கண்டிப்பாக நிர்பந்தப்படுத்துறதுக்கான போராட்டத்துக்கு தயாராகும், அடுத்த கட்ட போராட்டத்துக்கு தயாராகுவோம் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் முன்வைக்கிறோம். அந்த சொன்ன 14 நாளுக்குள்ளே நாங்கள் கேட்ட கோரிக்கையில் 10000 ரூபா அரசு கொடுக்கலையே அப்படின்றால் கட்டாயமாக ஆட்டோ தொழிலாளி தமிழகம் முழுக்க ஆட்டோ தொழிலாளி அனைவரும் சேர்ந்து கொண்டு இந்த அரசை நிர்பந்திக்க ஒரு பெரிய போராட்ட காலமாக மாறும். ஆட்டோ தொழிலாளர்களே, மாவட்ட துணைத்தலின் அடிப்படையில் நாம் நம் குடும்பத்தோடு நேரத்தை செலவு பண்ணுவோம். தொழிலாளியாக நாம் ஒவ்வொரு குடும்பத்தோடு உறவோடு இருப்போம். தொழிலாளியே தொழிலாளிக்கான உதவியாக செய்வோம். நம்மளால் முடிந்ததை தொழிலாளி செய்வோம் என்ற காலகட்டத்தில் நம்ம இருக்கக்கட்டதுனால கட்டாயமாக நம்மகிட்ட இருக்கிறதை பகிர்ந்து கொண்டு குறைஞ்சபட்சம் இந்த தொழிலை காப்பாற்றுவதற்கான எல்லா விதமான ஆக்கப்பூர்வமான விஷயத்தை செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு கோரிக்கையை வென்றெடுக்கிறதுக்கான அறிக்கைகள் கூறும்போது போராட்டத்தில் தயாராகும் கேட்டுக்கொள்ள நன்றி.